ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக ஆச்சுங்க உங்களை பார்த்தேன். ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அண்ட் வீட்லேயுமே கொஞ்சம் வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்தது, அதனால தான் வீடியோ போட்டேன். ஸோ வீடியோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆகுது நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு 4 டேஸ் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி எடுத்த வீடியோ தான். பட் ஸ்டில் என்னால் வந்து எடிட் பண்ணேன். பட் நான் வந்து இதை வந்து உங்ககிட்ட ஒரு அவேர்னஸ் வீடியோவாக பேசிட்டு போகணும் அப்படின்றதுனால தான் இது வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து முடி வெட்டி ஒரு 5 மந்த்ஸில் வந்து நீங்கள் என்னோட முடி பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு நினைக்கிறேன், 6.5-7 மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ முடியோட க்ரோத் ஃபஸ்ட் காமிச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு ஜுட்டு போடுற அளவு முடி வளர்ந்துருச்சு. ஸோ முடியை வந்து ஃப்ரீயாக விட்டால் இங்கே எல்லாமே குத்துது. அண்ட் நமக்கு இப்போது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சுத்தமாக செட் ஆகலை, ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேண்ட் போட்டு இது மாதிரி ஜுட்டு போட்டுட்டு ஒரு ஹெட் பேண்ட் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு வீடியோ, ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். எங்கள் வீட்டில் வந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் கண்டிப்பாக ஃபேமிலியில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து இந்த இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம். அது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பட் அது நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு தள்ளுது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்க போது. ஸோ நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் அலர்ட் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக வந்து நான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ என்ன நடந்தது அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். 1 ஃபைன் டே என்ன ஆச்சுன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு வெளியே போயிட்டு வந்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இங்கே சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மழை வந்ததில்ல ஒரு 1 மந்த் பிஃபோர். ஸோ அப்போ தான் கொஞ்சம் மழை கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. 1 ஃபைன் ஈவினிங் நாங்கள் வந்து வெளியே பர்ச்சேஸ் போயிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வரும். ஸோ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு போது கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ கரண்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு உருவத்தை பார்த்தேன். என்ன உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குட்டி எலி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேராக என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறணும் இல்லையா, அந்த வழியாக வந்து ஆக்சுவலாக என்னோடய வீடு பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரு. அது எப்படி வந்ததுன்னு எனக்கு வந்து இன்னுமே எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது. ஸோ 3rd ஃப்ளோரில் ஸ்டெப்ஸ் ஏறி நான் வீட்டுக்குள்ளே நுழையும் போது கரெக்டாக அது வந்து நம்ம பெட்ரூம்குள்ளே வந்து நுழையிறத பார்த்துட்டேன். ஸோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெட்ரூமில் கட்டியாச்சு. ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பார்த்தாச்சு. கரண்ட்டு கரெக்டாக போயிட்டுனால நம்மளால் அது வெளியே போச்சா இல்லையான்னு என்னால் ரெகக்னைஸே பண்ண முடியல. ஸோ எல்லாமே அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்நேரத்தில் நாங்கள் தப்புனதுக்கு மூவ் பண்ணி பார்த்ததுக்கெலாம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு நைட்டு படுத்து தூங்கியாச்சு. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3:30-4 மணி இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து என்னை தட்டி எழுப்புறாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னன்னு பார்த்தா என்னோடய ஹஸ்பண்டோட காலில் வந்து கடிச்சு வச்சுருக்கு. நான் அந்த பிக்சர் இருக்கான்னு தெரியல, நான் உங்களுக்கு அந்த பிக்சர் இருந்தால் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளட்டுன்னா அவ்வளோ பிளட் லாஸு, கையில் கட் பண்ணால் கூட அவ்வளோ பிளட் வருமானு தெரியல, அவ்வளோ டீப்பாக கடிச்சிருக்குங்க. அது வந்து ஃபுல் பிளட் லாஸ் எனக்கு அப்போவுமே வந்து ஏன் வருது எதுக்கு வருது ஒன்றுமே புரியல. நம்ம திடீர்னு தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு காலிலேருந்து பிளட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க? ஸோ அதை மாதிரி தான் இருந்தது, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு பெட்டுலேருந்து கீழே நடந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக பிளட் ஸ்டெயின், ஃபுல்லாக பிளட் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு என்னன்னே தெரியல, சரி ஏதோ அடிபட்டிருக்கோம். அப்போ கூட வந்து இது வந்து எலியாக இருக்கும்னு என்னால் யூகிக்கவே முடியல. ஸோ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி டெட்டால் போட்டு காலை ஊற வச்சு எல்லாமே பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து மார்னிங் எழுந்த உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து வீட்டில் வந்து நம்மக்கிட்ட பீட்டாடைன் ஆயின்மெண்ட் இருந்தது. ஸோ டெட்டால் வச்சு சோப் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டெட்டால் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பீட்டாடைன் ஆயின்மெண்ட், யூஸ்வலாகவே நமக்கு அடிபட்டால் அது பண்ணுவோம் இல்லையா, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டெட்டால் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்டாடைன் ஆயின்மெண்ட் போட்டு நான் விட்டுட்டேன். விட்டுட்டதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக இது வந்து எலி கடிச்சது மாதிரி இருக்குது, நல்லா ஆழமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹோல் தெரியுது காலில், ஸோ அந்த டீப்பில் கடிச்சிருந்தது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு டிடி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே ஒரு டிடி போட்டாச்சு அண்ட் ராபி வேக்சின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் வந்து 3 டைம் போடணும் அப்படின்னாங்க. ராபி வேக்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து நாய் கடிச்சதுக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ராபிஸ் வர
சும்மா இருக்கிறதுக்கு. பட் எலி கடிச்சதுக்குமே அவங்க வந்து ராபிவாக்ஸ் வந்து இன்ஜெக்ஷனை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஓகே சேஃப்டிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டோம். அப்புறம் 2 டேஸ் கழித்து செகண்ட் டோஸும் போட்டோம். அப்புறம் இன்னொரு 2 டேஸ் கழித்து தேர்டு வேக்சினேஷன் போடணும். ஸோ இது மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு வந்து தூங்கிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஆஸ் யூஷுவல் சேம் டேமாக தான் இருந்தது. பயமாகவும் இருந்தது, எலியும் எங்கேயாவது இருக்கான்னு. அப்பயும் தட்டி பார்த்தோம், எங்கேயுமே இல்லை. ஸோ வந்து சேஃபாக ஜாலியாக தூங்கிட்டோம் அன்றைக்கி. ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஸோ சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு இந்த எலி, பல்லி, கரப்பான் பூச்சி அதெல்லாமே ரொம்ப பயம். ஸோ எலி பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து தூக்கமே வரல. உண்மையாக சொல்லணுன்னா தூக்கமே வரல. காலை கீழே வைக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எலி வந்து உள்ளே வந்துட்டு போகிறது வந்து ரொம்ப கடுப்பான விஷயங்க. ஏன்னா அது எல்லாத்துலேயும் வாய வைக்கும். அது வந்து பாய்சன்ன்றதுனால எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா ஃபுட்டு நம்ம பாத்திரம் கழுவி வச்சுனா பாத்திரத்து மேலே எல்லாத்து மேலேயும் ஏறும். அது வந்து நைட் வந்து ரொம்ப கலாட்டாக பண்ணும். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது வீடு. எனக்கு என்னமோ இருக்குது, ரூமில் தான் இருக்குது 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 இருக்குன்னு ரொம்ப தோண்டிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு என்னமோ ஏசி மேலே ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. திரும்பி ஏசி மேலே பார்த்தா ஏசி மேலே நல்லா இவ்வளோ பெரிய எலிங்க. அது பெருச்சாலியா இல்லை நார்மலிலேயே எனக்கு இந்த உருவத்தில் தெரிஞ்சுதான்னு தெரியல. பயங்கர பயம், என்னால் நடுங்குது. எனக்கு நடுங்கவே உண்மையாகவே நடுங்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இருந்து இப்படின்னாரு, கரெக்டாக அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு விண்டோ, ஸோ விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோவில் வந்து மேலே ஏறி இந்த இடத்துல உட்காந்துருச்சு. நான் ஸ்க்ரீன் போட்டிருக்கனால அது உள்ளே போயிடுச்சு பெட்ரூமில். ஸோ அதுலேருந்து இப்படி துரத்துனோடனே அதை இறங்கி குதிச்சு போச்சு. அது வெளியே போச்சா இல்லை உள்ளே போச்சா எங்கே போச்சுன்னு கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்னால் வந்து தூக்கமே வரல உண்மையாகவே. காலை வந்து தூக்கி காலை ஃபுல்லாக நல்லா ரோல் பண்ணி என் ஹஸ்பண்டை கடிச்சதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லேருந்து கால் வெளியே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அது வந்து ஈஸியாக ஏறி கடிச்சிருக்கு. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா காலில் வந்து பெட்ஷீட்டை நல்லா ராப் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஸோ அதனால வந்து நான் தப்பிச்சிட்டேன். பட் அவரை கடிச்சிச்சு. ரொம்பவே பெயின்ஃபுல்னா ரொம்ப பெயின் வந்து அவர் அனுபவிச்சிட்டாரு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூங்குவாங்க. அதை வந்து இந்த வீட்டிலேருந்து ஓட்டுற வரைக்கும் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அந்த ரூமை விட்டுட்டு இந்த ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே அந்த ரூமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து அந்த ரூமை லாக் பண்ணுறது. ஃபுல்லாக ஒரு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு ராட் குடிக்கிற பேடு, அது இல்லாமல் வந்து இந்த உட்டில் வரும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 உட்டன் இதில் வாங்கி அந்த ரூமில் மட்டும் மொத்தம் 4 வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து ஆனால் கால் வந்து வச்சுட்டு போயிருக்கு. அந்த பேடில் வந்து கால் வச்சுட்டு போயிருந்தது, மாட்டலை. ஆனால் எதுலேயுமே மாட்டலை. எல்லாத்துலேயும் தேங்காய் வச்சு நம்ம மாட்டியாச்சு, பட் எதுலேயுமே மாட்டலை. நாங்களும் இந்த ரூமில் வந்து சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வந்து படுத்தாச்சு. ஆனால் நான் எழுந்து சமைக்க போல, காஃபி போட போல, வீட்டில் சமைக்கவே இல்லை. உண்மையாகவே சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக சமைக்கலை. ரொம்ப பயம்னா பயம், எனக்கு பயங்கர பயம். ஸோ ஒன்றுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அன்னைக்கு அடுத்த நாள் நைட்டு 3வது நாள் நைட் என்ன ஆச்சுன்னா பயங்கர சவுண்டு. மழை டைமுன்றதுனால என்னாச்சுன்னா ஒரு 1 o'clock 12 o'clock இருக்கும்னு நினைக்கிறீங்க. 12 o'clock பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. பயங்கர சத்தம், அது உருட்டுற சத்தம். பாத்திரத்தை எல்லாம் பாத்திரத்துக்கு மேலேயும் நான் கிச்சனுக்குள்ளேயே போலங்க, ரொம்ப பயம். ஸோ கிச்சனில் இருக்க பாத்திரம் எல்லா பாத்திரத்துக்கு மேலேயும் ஏறி குதிச்சு எல்லாத்தையும் தள்ளி விட்டு ரொம்ப கெலாட்டா பண்ணி வச்சு ரொம்பனா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஓவரால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எதுவுமே பண்ணல, ஆஃபீஸ்க்கு போகல, வீட்டில் ரொம்ப கெலாட்டா பண்ணி வச்சு எப்படிடா இது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெலாட்டா பண்ணி கடைசியாக என்ன டிசைட் பண்ணோன்னா ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலை கூப்பிட்டு நம்ம வந்து பாய்சன் வச்சு அதை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக அந்த ராட் இதையும் வச்சு நாங்கள் பார்த்தோம், எதுலேயுமே மாட்டல. ஆனால் எலி வந்து வந்து ரொம்ப 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 தெளிவாக இருக்குது. நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே வர்றது கிடையாது. அது ரொம்ப, அதாவது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ஒரு கண்ணில் பார்க்குமோ ஒரு கண்ணில் வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப தெளிவானது. அது வந்து உங்களால் ரொம்ப எப்படி சொல்கிறது, நீங்கள் என்ன பண்ணிங்களாலும் மாட்டாது. ரொம்ப
உஷாருன்னு சொல்வேன் நான். நம்மளாம் வேஸ்ட்டுங்க, அது வந்து சூப்பர். அது எப்படி வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு அழகாக தெரிஞ்சிச்சிருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, அது பேர் என்னது, கருவாடு வைக்க சொன்னாங்க. பட் அது கருவாடு ஸ்மெல் நமக்கு ஆகாதுன்றதுனால நம்ம வந்து அது வைக்கலை. அண்ட் எல்லாமே வச்சு ட்ரை பண்ணோம். ப்ரெட்டு வச்சு ட்ரை பண்ணேன், ப்ரெட்டில் ஃபுல்லாக பாய்சன் தடவி அதையும் வீட்டுக்குள்ளே வச்சு ட்ரை பண்ணும். ஸோ அதுலேயுமே மாட்டேன். ஃபைனலாக தான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, பெஸ்ட் கண்ட்ரோல் கூப்பிட்டோம். ஸோ பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தேங்காய் வந்து அதில் வந்து பாய்சன் தடவி விற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து குட்டி குட்டியாக பத்தம் மாதிரி போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு ஹீட் பண்ணுறாங்க. அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மெல் வருது. அந்த புகையில் உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியே போயிடும் போல் இருக்குது, அது மாதிரி இருக்குது. ஸோ அதில் யூஸ் பண்ண போகிற மருந்து இதுதான், இது தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதை வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து கட் பண்ணி ஒரு இது மாதிரி ஒரு பேக்கில் கொட்டிட்டு அதில் வந்து தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தேங்காய் எடுக்கும் போது தேங்காவை நம்ம அந்த இதில் மாட்டும் போதும் நம்மளோட கை ஸ்மெல் அதில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு தான் அவங்க வந்து இதை பண்ணவே பண்ணுறாங்க. அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா அப்படியே கருக்கி, அந்த கருகி இருந்ததில் அதோடு சேர்த்து இந்த மருந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வச்சுருப்போம் இல்லையா, இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வரும்னு. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே வச்சுட்டாங்க. நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் வெளியே போகிறதுக்கு. இது இப்படி தான் இருக்குது, அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக இருந்தது தேங்காய். ஸோ அங்கங்கே பால்கனியில் எங்கெங்கே அது ஏறும் இறங்கும் அப்படின்னு பார்த்து எல்லாமே கிச்சனில் வந்து எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. இந்த பெட்ரூமில் தான் ஆக்சுவலாக வந்து எலி வந்து கடிச்சிது. அதனால் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா கீழே இருந்து நம்ம பெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு வந்து ஸ்டோரேஜ் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து பெட்டு மேலே வச்சுருக்கோம். இதை பார்த்தாவே தெரியும் வீடு எந்த லெவலில் நாங்கள் இது இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சு ஒரு வழி பண்ணிடுச்சு எங்களை எலி. இந்த சைடு அப்புறம் பால்கனியில் ஃபுல்லாக அந்த ஏசி தெரியுது பாருங்கள், அங்கேருந்து தான் கீழே குதிச்சுது அந்த ஜன்னலுக்கு. இங்கே எல்லா இடத்துலையும் வச்சாங்க. அண்ட் இது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போவுமே இது மாதிரி ஏதாவது பாய்சன் விற்கிறீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே. அப்போ தான் வந்து நமக்கு எங்கே வச்சுருக்காங்க, எங்கெங்கே நம்ம எடுக்காமல் விட்டுருக்கோன்றது தெரியும். ஆக்சுவலாக நான் இதுக்கப்புறம் வந்து டீப் க்ளீன் பண்ணதுனால எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது. டீப் க்ளீன் பண்ணும்போது யூஸ்வலாக அவங்க எல்லாம் ஓரத்துலேருந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டாங்க, அதனால் எனக்கு வந்து ப்ராப்ளமாக தெரியல. பட் நீங்கள் வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நீங்கள் தான் எடுத்துருவீங்க அப்படின்னு பார்த்தா பார்த்து பத்திரமா எங்கெங்கே வச்சிங்கன்னு பார்த்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது மாதிரி வைக்கிறத விட வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் எங்கெங்கே வருதோ எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. டைனிங் டேபிள் அடியில், ஃப்ரிட்ஜுக்கு அடியில், வாஷிங் மிஷின் அடியில், எல்லா சைட்லேயும் வச்சாச்சு. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அங்கங்கே அவர் வந்து வச்சுட்டு இருந்தார். ஸோ வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஃபுல்லாக வந்து அந்த கோகோனட் போட்டு ஃபுல்லாக புகையை போட்டு எப்படியாவது மாட்டிடுன்னு சொல்லிட்டு வீடை க்ளோஸ் பண்ணிவிட்டு டூ டேஸ் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடும். இங்கே இல்லை, ரிலேஷன் வீட்டு சித்தப்பா வீட்டுக்கு போய்ட்டோம். ஸோ அங்கே போய் தான் வந்து டூ டேஸ் ஸ்டே பண்ணோம், இல்லை அண்ணன் வீட்டுக்கு போய்ட்டோம். ஸோ ஃபஸ்ட் டூ டேஸ் வந்து அண்ணா வீட்டுக்கு போய்ட்டோம், அப்புறம் டூ டேஸ் வந்து சித்தப்பா வீட்டுக்கு போனோம். ஸோ அம்மா மாற்றி மாற்றி வந்து இருந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க பெஸ்ட் கண்ட்ரோலில். ஒன்று அது வெளியே போய் செத்துருக்கும், இல்லைனா வீட்டுக்குள்ளேயே செத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா பால்கனிலேருந்து வெளியே இருந்து மேல் வீட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா வெளியே வந்து ஒரு எலி செத்து போயிருந்தது போல் எங்களுக்கு தெரியல, அது சாப்பிட்டு போய் வெளியே தான் போய் சாகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதை பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இருக்கக்கூடாது, தண்ணியை தான் தேடி போகுமா அதை சாப்பிட்டதுக்கப்புறம். ஸோ அதனால தண்ணியுமே எதுவுமே வைக்காதீங்க, செடியில் இருக்க பாட்டிலெலாம் வந்து தண்ணியை வந்து காலி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நம்ம பார்த்துட்டோம். ஸோ வெளியே வந்து எல்லாத்தையுமே லாக் பண்ணி தான் வச்சுருந்தோம், எதையுமே ஓப்பன் பண்ணி வைங்கன்னு சொல்ல. ஆனால் வெளியிலேருந்து வந்த எலி பால்கனியில் இருக்கிறத சாப்பிட்டு செத்துருச்சாங்கன்னு தெரியல, பட் ரொம்ப ஸ்மெல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து
உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரே வாமிட்டிங்கு, அது வந்து ஃபுட் பாய்சன்னாலையா இல்லை வந்து எலி கடிச்சதுனாலையான்னு என்னால் வந்து இதுவே பண்ண முடியல. ஸோ என்ன ஆச்சு, அது வந்து ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் வாமிட்டிங், டைரியா, எல்லா ப்ராப்ளமும் சேர்த்து ரொம்ப உடம்பும் வந்து ரொம்ப வீக்கான மாதிரி ஆகிட்டாரு. ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும், இந்த ஒரு எலினால் நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அது எதுனாலே தெரியல நமக்கு, அதோட ரீசனே தெரியல. அதனால் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, எலினாலையா இல்லை ஃபுட் பாய்சன்னாலையான்னு தெரியல. ஸோ 7 days ஆல்மோஸ்ட் அட்மிட் பண்ணியிருந்தோம் ஹஸ்பண்டை. ஸோ 7 days வந்து ஹாஸ்பிட்டல்லே தான் போச்சு. அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸ் ஆச்சு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, நல்லா தூங்கிட்டுருக்காரு. சரி உங்களுக்கு அந்த ரூம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஸோ ரூம் வந்து ரொம்பவே க்ளீனாக இருந்தது. இந்த எலி பண்ண கொடுமையை பார்த்தீங்களா? ஸோ வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இங்கே தான் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவு அட்மிட் பண்ணி 7 days ஆச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன விஷயமாக வந்து மற்றவங்களுக்கு தெரியலாம், பட் எனக்கு வந்து அந்த எலி கடிச்சதுனால இந்த ப்ராப்ளமா இல்லை ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா, அவருக்கு ஹோட்டலில் நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டோம்னு சொன்னது அதனால அவருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா இல்லை வேறு ஏதாவது இஷ்யூவான்னு நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியல. ஸோ ஃபார் சேஃபர் சைட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் ஃபைனலி வந்து எலினால் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எலி கடிச்சிருந்து, எலி வந்து ஏதாவது திங்ஸ் கடிச்சிருந்து சாப்பிட்டா வந்து அது நமக்கு வந்து ரொம்பவே பாய்சன், அண்ட் ராட் ஃபீவர் வர்றதுக்கு ஈஸியாக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ராட் அவருக்கு வந்து ஃபீவருமே இருந்தது, ஃபீவர் இருந்தது, த்ரோட் பெயின் இருந்தது, த்ரோட் பெயின் இல்லை ஃபீவர் இருந்தது, டைரியா இருந்தது, வாமிட்டிங் இருந்தது. ஃபுல்லாக அவர் உடம்புல ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் எழுந்து நிற்கக்கூட முடியல, அவ்வளோ மோசமாக இருந்தது உடம்பு. ஸோ அந்த நிலமையில தான் நான் வந்து கூப்பிட்டு போய் அவரை அட்மிட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த வீக். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, ஏங்கா வீடியோ வரலன்னு. இதுதான் ரீசன். ஸோ ஒன்று மாற்றி ஒன்று, அவருக்கு உடம்பு சரியில்லை, திருப்பி எனக்கு உடம்பு சரியில்லை, அவன் மாறி 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 இருந்துகிட்டே இருந்தது. என்னால் சுத்தமாக வீடியோ கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல, பட் வீடியோ எடுத்து வச்சுட்டா என்னால் எடிட் கூட பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஃபைனலி என்னாச்சுன்னா எல்லாம் முடிச்சு எல்லார் வீட்லையும் தங்கிட்டு எலியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு ஒரு 8,000 rupees வந்து நான் செலவு பண்ணேன். எதுக்குன்னா ஃபுல் வீடு க்ளீன் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து எங்கே வாய் வச்சிருக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. ஸோ ஃபுல் வீடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,500 rupees அதுக்கு செலவு பண்ணும். வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃபுல் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் பாத்திரம் ஃபுல்லாக எல்லாம் கிச்சனில் இருக்க எல்லா பாத்திரமும், இது வந்து காமிக்கலாக தெரியலாம் ஏன் எவ்வளோ தூரம் நம்ம வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட்டு அது எதில் வாய் வச்சதுன்னே நமக்கு சொல்ல முடியாது. தக்காளியா, வெங்காயத்தில் வாய் வச்சுதா, ஃப்ரூட்ஸில் வாய் வச்சு, ஏன்னா எல்லாமே நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து யூஸ்வலாக ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஸோ வெளியே தான் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்லேயும் கூட வந்து பனானா வந்து நல்லா சாப்பிட்ருக்கு, அதுவும் எல்லோ பனானாவை சாப்பிட்லிங்க, நல்லா ஹெல்த்தியாக நம்மளோட இந்த ரெட் பனானா இருக்குல்ல செவ்வாழை, அதை தான் வந்து சாப்பிட்டு போயிருந்தது. ஸோ அவ்வளோ ஹெல்த்தியாக வந்து நல்லா சாப்பிட்டு போயிருந்தது. ஸோ அந்த மாதிரி வேலைலாம் இருந்ததுனால நமக்கு எதில் வாய் வச்சுது எதில் வாய் வைக்கணும் நமக்கு தெரியல. அதனால் ஃபுல் வீடும் டீப் க்ளீன் பண்ணியாச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட இன்ஜெக்ஷன், என் ஹஸ்பண்டோட அட்மிஷன், ஸோ எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் எலி உள்ளே வந்துட்டு போகும்போது என்னோடய செலவு பார்த்தீங்கன்னா 25,000 rupees கிட்ட வந்து ஆயிடுச்சு. வீடு க்ளீனிங்கு, அதுக்கப்புறமா வந்து அந்த வேக்சினேஷன், இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது எல்லாம் சேர்த்து வந்து நமக்கு வந்து இவ்வளோ ஆகிடுச்சு. மற்றது வந்து இன்சூரன்ஸில் போயிடுச்சு. ஸோ அந்த நீடில் அதுக்கெலாம் வந்து நமக்கு வேறு சார்ஜ் பண்ணுவாங்களே, ஏன்னா இது வந்து ஃபுட் பாய்சன்னால ஆச்சா எலினால ஆச்சா கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து 3-4 days ஆகிடுச்சு, பிளட் டெஸ்ட் மாற்றி எடுத்து. ஸோ ஃபைனலி எலினால் எதுவுமே ஆபத்து இல்லை, பட் ஃபுட் நம்ம வெளியில் சாப்பிட்டதுனால தான் இது ஆச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எலி வந்து வீட்டுக்குள்ளே வருதுன்னு சிம்பிளாக விட்டுறாதீங்க. அது வந்து நம்மளோட
நமக்கே வந்து அது ரொம்ப டேஞ்சராக தான் ஆகிடும். அதனால் எலி வந்ததுன்னா தயவு செய்து வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் எலி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு, அது நான் வந்து இவ்வளோ பண்ணியும் ஃபைனலாக வந்து எலி மாட்டச்சா இல்லையான்றது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது வரைக்குமே, நான் இப்போ சொல்கிற வரைக்குமே எங்களுக்கு வந்து எலி மாட்டவே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே தான் நடந்திருந்தது. ஸ்பெண்டிங் நிறைய அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆச்சு. ஒரு குட்டி எலி வந்து அது வந்து பண்ண கெலாட்டால அவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரிலேஷன் எல்லாம் வந்திருந்தாங்க, அம்மாலாம் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க. ஸோ நடுவில் வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டை விட்டுட்டு நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தேன். எந்த ஊருக்கு போனேன், எதுக்காக போனேன், டிஸ்சார்ஜ் பண்ணி உடனே எதுக்காக நான் வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் எல்லாம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமே எல்லாருமே பார்த்தாங்க, ஹஸ்பண்ட் வந்து ரூமில் படுத்துட்டு இருந்தாரு. பார்த்தா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கினாரு, அப்புறம் போய் பார்த்தா பால்கனியில் வந்து எலி. அந்த பால்கனியுமே க்ளீன் பண்ணும், ஆனாலும் அந்த எலி வந்து அங்கே தான் உட்காந்துட்டுருக்கு. பாட்டுக்கு பின்னாடி சைடு இருந்திருக்கு, நம்ம வந்து கவனிக்கல. மூவ் பண்ணி பார்க்கும்போதுலாம் எதுவுமே இல்லை, அது நைட் போயிட்டு வருதான்னு கூட நமக்கு தெரியல, பட் அங்கே இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாருன்னா, சித்தியும் இருந்தாங்க கூட. ஸோ ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு அந்த பேட் ராட் பேட் வச்சதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக அப்பயும் கடிக்க வந்திருக்கு கையை. ஸோ கரெக்டாக கடிக்க வரும்போது கையை எடுத்ததுக்கப்புறமா என்னாச்சு, காலை வந்து பேட்ல வச்சிருச்சு. ஸோ வச்சோன்னா எலி மாட்டிக்குச்சு. ஸோ அதை மூடி போட்டு அப்படியே அந்த ராட் பேட் இருக்குல்ல, இப்படி ஓப்பன் பண்ணோம், ஃபுல்லாக கம் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ அதில் அப்படியே மூடி மேலே டமால் ஒரு அடி போட்டு, அடினா சாகிற மாதிரி இல்லை, லைட்டாக ஒரு அடி போட்டு, அது மயங்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு அடி போட்டு ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு கீழே போட்டு, அவ்வளோதாங்க எலியோடது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமே நான் பார்த்தீங்கன்னா அந்த பால்கனியை அவ்வளோவா யூஸே பண்ணுறதில்ல, ஓப்பனே பண்ணுறதில்ல ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நிறைய பால்கனி ஓப்பன் பண்ணுறதில்ல, நைட்டு தூங்கும் போது எந்த விண்டோவையும் ஓப்பன் பண்ணுறதில்ல. நான் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். அந்த பால்கனியும் சரி, இன்னொரு பால்கனியும் சரி, நாங்கள் யாராவது நடந்துட்டுருக்கோம், அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டுருக்கோன்னு அதை மட்டும்தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிச்சனில் கூட இருக்கிற விண்டோஸ் தெரியும் இல்லையா, நம்ம கேஸ் மேலேயே ஒரு ரெண்டு விண்டோ இருக்கும். ஸோ அதையுமே வந்து நான் யூஸ் பண்ணும்போது தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன் நான் இந்த விஷயத்தினால. சிம்பிளாக இருந்துக்கலாம், பட் அது வந்து ரொம்ப டார்ச்சர் மாதிரி ஆயிடுது. அது வெளியே போனதான் நமக்கு நிம்மதின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ அந்த எலி வந்தால் எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுன்றது வந்து எனக்கு ஈஸியாக காமிச்சிருச்சு. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி எலி ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட நம்மளோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அண்ட் எலியை வந்து ஈஸியாக பிடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா அதையுமே ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எலி வந்து ரொம்ப 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 ஸ்மார்ட், நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அது மாட்டாது, அது எங்கே இருந்தாலும் வந்து தப்பிச்சிருது. ஸோ நமக்கு லக் இருக்கணும், எலி வந்து நம்ம வச்சு பொரியில் மாட்டணும்னா நமக்கு லக் இருக்கணும். ஸோ நம்ம வீட்டில் எவ்வளோ பண்ணி பெஸ்ட் பண்ணுறோம், அது இதையும் யூஸ் பண்ணி எந்த யூஸும் இல்லை, கடைசியாக அது ஒரு இடத்துல இருந்தது அதை பார்த்து நம்ம வந்து மாட்டணும். ஸோ அது மூவ் பண்ணுறது வந்து நமக்கு தெரிஞ்சாவது நம்ம அங்கேன்னு வைக்கலாம், பட் அது மூவ் பண்ணுறதே தெரியல, ரொம்ப சைலண்ட்டாக மூவ் பண்ணுது. ஸோ ரொம்ப உஷாராக இருங்க. எலி வராமல் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து டோரெல்லாம் கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அதெல்லாம் லாக்காகவே இருக்கட்டும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. எலி வந்ததுனால பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது வந்ததுன்னா இன்னுமே நமக்கு டேஞ்சர் தான். ஸோ மழை காலம்ன்றதுனால என்ன வேணால் உள்ளே வரலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து இடி இருந்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சு எலி உள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டுக்கு, அந்த மலைக்கு, தண்ணிக்கு வெளியே வந்து உள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எலினால் நான் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க இந்த மழை காலத்தில், ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. மழைலாம் வந்ததுன்னா எல்லாம் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கான்னு ஒரு டைம் வீட்டில் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான அவேர்னஸ் வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா, பை பை.